गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भेषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वती पतये, हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலையும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதத்தினாலையும் தேவி நவாவரண பூஜையில் சபரியா பத்ததி கிரமமாய் சபரியா வாசனால சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மூணு நாலு பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு புக்கு ரெஃபர் பண்ணுறீங்களே, சபரியா பத்ததி சபரியா வாசனான்னு, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. கேட்டவாளுக்கெல்லாம் செப்பரேட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேனா, இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸோ தட் இந்த வீடியோவை பார்க்குறவா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீவித்யா நவாவரண பூஜா பத்ததி அப்படின்னு இன்டர்நெட் ஆர்கைவில் டவுன்லோடபுளாக இருக்குது. நம்ம பண்ணுற பூஜா பத்ததி எதுலேருந்து நம்ம படிக்கிறோமோ அது. சபரியா வாசனா வந்து தமிழை இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. சபரியா வாசனாவோட இங்கிலீஷ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோடபிள், சபரியா வாசனா அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா கூகுளில் டவுன்லோடபுளாக இருக்குது. அதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம அதை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் சொல்கிறதுனால சௌகரியமாக இருக்கும். யாருக்கான்னு அப்படியும் டவுன்லோட் பண்ண முடியலன்னா, நான் வந்து என்னோடய வீடியோவில் கொடுக்குற இமெயில் ஐடியில் எழுதினால் அவளுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். அதோட இன்றைக்கி கிளாஸை ஆரம்பிப்போம். போன கிளாஸில் நம்ம குண்டலினி ஹோமம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அந்தர்யாகத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த அந்தர்யாகத்தை பற்றி பேசுகிறதே ஸ்காந்த புராணத்தில் சூத சம்ஹீதையில் சிவமாகாத்மிய கண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து ஆரம்பித்தோம். அதில் பூஜை ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. பாஹ்ய பூஜைன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஆந்தரிக பூஜைன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாஹ்ய பூஜை ரெண்டு விதப்படும். ஒன்று வைதீகமாக பண்ணுறது, இன்னொன்று தாந்திரீகமாக பண்ணுறது. அது எதுக்காக ரெண்டு விதம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் யார் எதுக்கு அதிகாரிகளோ அவளோட அதிகாரத்துக்கு ஏற்றாப்பில் அவாவா அந்த பூஜையை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு விதம் சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டு விதமாக சொல்லி இருந்தாலும் ரெண்டுலேயும் ஆசனம், ஆவாகனம், பாத்தியம், மர்க்கியம் அப்படிங்கிறதெல்லாம் காமன். ரெண்டுலேயும் ஒரே விதமான உபச்சாரங்களோடு ஒரே மாதிரியான பூஜை தான். வைதீகமானது வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பண்ணுறது, தாந்திரிகமானது தந்திரசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பண்ணுறது. வித்தியாசம் அவ்வாவாளுடைய அதிகாரத்தினால்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். பாஹ்ய பூஜையை விட ஆந்தரிக பூஜை ஒசந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஆந்தரிக பூஜை அப்போ என்ன அப்படிங்கிற கேள்வி வந்தபோது, ரெண்டு விதமான பூஜை அங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஒன்று அதில் சாதாரா நிராதாரா அப்படின்னுட்டு சொன்னார். சாதாரானா ஆதாரத்தோடு இருந்து பண்ணுறது, நிராதாரானா நிராதாரம் ஆதாரம் இல்லாமல் பண்ணுறது. ஐயா அப்படி சொன்னால் ஒன்றும் விளங்கலையே என்ன, உடனே இந்த சாதாரா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொன்னார். நாம் வெளியில் என்னென்னலாம் பூஜை பண்ணுறோமோ அதை உள்ளுக்குள்ள பாவனையாக பண்ணுறது சாதாரா. மூலாதாரத்திலிருந்து வெளிக்கிளம்பும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் அமிர்ததாரையான அம்பாளுக்கு கண்ணு மூக்கு காது முதலிய அவயவங்களை கற்பித்து அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த அம்பாளுக்கு எல்லா பூஜையையும் பண்ணுறது என்னவோ அதுவே சாதார பூஜா அப்படின்னுட்டு சொன்னான். மூலாதார முகோத்கத பிசதந்து பிரபா பிரபாவித சுதாதார விஸ்ருத லிபிஜாத ஆஹித முககர சரணாதிகாயாம் முத்ரா அக்ஷமாலா அமிர்த கலச புஸ்தக ஹஸ்தாயாம் மூர்த்தௌ
சம்விதம் ஆராதயேத் அப்படின்னுட்டு அதற்கு விளக்கம் கொடுத்துருந்தா. அப்போ உள்ளுக்குள் அம்பாளை தியானம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே வெளியில் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் வெளியில் ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் பண்ணியிருப்போமோ அதெல்லாம் பண்ணுறது சாதார பூஜை. இப்போ நிராதார பூஜானா என்ன அப்படின்னா, விஷயாந்தர் அவ்யாவிருத்திய ததேக விஷய சித்திர பிரவாக அனுவிருத்திகி, வேறு எந்த விஷயத்திலையும் மனசை செலுத்தாமல் உள்ளுக்குள் ஏகாகிரியத்தோடு இந்த மனத்தை அந்த சித்தில் லயம் செய்வதே நிராதார பூஜா அப்படின்னா. இப்போ இது ரெண்டில் எது ரொம்ப வசதி அப்படின்னா, சாதார பூஜாவை விட நிராதார பூஜா ரொம்ப வசதி அப்படின்னா. இப்போ இந்த நிராதாரமான பூஜை பண்ண முடியலையே, ஏன்னா மனம் லயமாகலையே, மனம் லயமாகாதது தானே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, அப்பா நீ நிராதார பூஜை பண்ணணும்னா முதல்ல சாதார பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும். நீ சாதார பூஜையை கற்றுண்டையே ஆனால் உன்னால் நிராதார பூஜைங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சித்தியாகும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்து. இந்த சாதார பூஜானா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் அந்தர்யாகம். இந்த அந்தர்யாகங்கிறத நம்ம சொல்கிற போது இந்த நம்மளுடைய பத்தத்தில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்தர்யாகா ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷஹாசன்னு ஆமூலாதாராத் ஆ பிரம்மபிலம் விலசந்தீம் பிச தந்து தனியசீம் வித்யுத்து புஞ்ச பிஞ்சராம் விவஸ்வத்து அயுத பாஸ்வத் பிரகாஷாம் பரஷதசுதா மயூக சீதள தேஜோதண்ட ரூபாம் பரச்சிதிம் பாவையேத் அப்படின்னு எழுதியிருக்கு. இதற்கு முதல்ல பதார்த்தம் பார்ப்போம். பதார்த்தத்துக்கு அப்புறமா பாவார்த்தம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்தர்யாகம்னா என்னங்கிறது நன்னா விளங்கும். இங்கே என்ன பதார்த்தம், ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷஹா சன்னு, இவ்வாறாக போக்கடிக்கப்பட்ட அனைத்து தோஷங்களையும் உடையவனாய் இருந்து கொண்டு. அது என்ன தோஷம், அது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கணுமோ இல்லையோ. இவ்வாறாக போக்கடிக்கப்பட்ட அனைத்து தோஷங்களை கொண்டவனாய் இருந்து கொண்டுனால் என்ன தோஷம், அது எப்படி போச்சு. தோஷங்கிறத மூணு விதமாக சொல்கிற என்ன, ஒன்று விநாசித்துவம், நாம் அடையும் அனைத்தும் அழிந்து போகிறதுங்கிறது அதுக்கு ஒரு தோஷம். நம்ம எதை வச்சுட்டுருக்கோமோ, எதனால் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அது என்ன ஆறுது, அழிஞ்சு போய்டுறது. இன்றைக்கி இது ஆனந்தத்தை கொடுத்தது, நாளைக்கு அதுலேருந்து வர ஆனந்தம் அழிஞ்சு போய்டுறது. இல்லைன்னா அந்த எந்த வஸ்துவிலேருந்து நம்மளுக்கு ஆனந்தம் வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அது போய்டுறது, அது விநாசித்துவம். ரெண்டாவது துக்கதம், அது அப்படி விழு அந்த அணைஞ்சு அழிஞ்சு போகிற போது அது துக்கத்தை தரும், அது ரெண்டாவது தோஷம். மூணாவது தோஷம் என்னையா, சாதிசயத்துவங்கிற, இதை விட அதிகமாக ஆனந்தத்தை தரக்கூடியதுன்னு வேறு என்னமோ ஒன்று கண்ணில் பட்டு விட்றது நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து எக்ஸ் கிலோக்கு ஆனந்தம் கிடச்சிதுன்னா நாளைக்கு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்க்கு வேறு எதுலேயேதோ ஆனந்தம் வருது. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி எது ஆனந்தத்தை கொடுத்ததோ அது அல்டிமேட் இல்லைன்னு தெரிஞ்சு போய்டுறது. அப்போ இந்த விதமான மூணு தோஷங்கள் நாம் எந்த விதமான இடத்தில் ஆனந்தத்தை அனுபவித்தாலும் பார்க்குறோம். இது எதனால், அந்த விஷயங்கள்னாலையா அப்படின்னா, இல்லை நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாசனையானது, நம்மளுடைய கர்மாவும் வாசனையும் விஷயங்கள்லேருந்து அனுபவம் ஏற்பட்டு அதனால் ஆனந்தம்னு நம்மளை பார்க்க வச்சுட்டுருக்கு. அதனால் இந்த மூன்று துக்கங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி போகிற துக்கம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த தோஷம் நம்மள்ட்ட இருக்கு. எந்த தோஷம், இந்த மூணு தோஷவச்சா இருக்க தோஷவத்தா இருக்கிற வஸ்துக்கள்கிட்ட போகிறது நம்மள்ட்ட இருக்கிற தோஷம். இந்த தோஷம் எப்படி போச்சு உங்களுக்கு, ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷகாங்கிறே எப்படி போச்சு உங்களுக்குன்னா, அதுதான் எல்லா கர்மாவையும் பிராரப்த கர்மாவில் சஞ்சித கர்மாவாட்டம் ஆகாமி கர்மாவாட்டம் எல்லாத்தையும் பிரம்மார்ப்பணம் பண்ணிவிட்டேனே. போன குண்டலினி ஹோமத்தில் என்ன பண்ணேன், எல்லாத்துலேயும் மனசாலும் வாக்கினாலும் கர்மாவினாலும் என்னென்னலாம் பண்ணுறேனோ, என்னென்னலாம் பண்ணினேனோ, எது தர்மமோ அதர்மமோ சங்கல்பமோ விகல்பமோ கிருத்தியமோ அகிருத்தியமோ பாபமோ புண்ணியமோ எல்லாத்தையும்
எதெல்லாம் இந்த தேகத்துக்கு காரணமா இருக்கோ எதெல்லாம் இந்த தேகத்தை நான் நினைச்சுக்க வைக்கும்படியா என்ன பண்ணிட்டு இருக்கோ அதனால் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் போக வஸ்துன்னு நான் போறதுல இந்த மூன்று தோஷங்கள் கள்ளப்படுறதோ அது அத்தனையையும் நான் தான் ஹோமம் பண்ணிட்டேனே சிதக்னியில் போட்டு எரிச்சுட்டேனே அப்போ எனக்கு தோஷம் இருக்குமோ இருக்காது அதனால் ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷா சன்னு அப்போ என்ன பண்ணணும் இப்போ எனக்கு மனசு சுத்தமாகிடுது நான் ஏன்னா என்னுடைய பாப கர்மாவெல்லாம் பாபம் புண்ணியம் எல்லாத்தையும் ஒழித்து சுத்தமாக இருக்கேன் இப்போது தோஷமற்று இருக்கிற போது என்னால் நித்திய வஸ்துவை யோசிக்க முடியும் அப்போ இப்போ அம்பாவை நான் பூஜை பண்ணணும் நிராதாரமாக பண்ணால் ஒசத்தி என்னால் நிராதாரமாக பண்ண தெரியல அதனால் முதல்ல சாதாரமாக பண்ணணும் எப்படி பண்ண போகிறேன் அதுதான் இந்த அந்தர்யாகம் அதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எனக்கு என்ன ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷாக குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்து இப்போ பண்ணலாமோ இல்லையோ பண்ணுறேன் ஆ மூலாதாராத் ஆ பிரம்ம பிலம் விலசந்தீம் ஆ மூலாதாரத்துனாக்க மூலாதாரத்தில் இருந்துன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது இன்க்ளூடிங் மூலாதாரம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மூலாதாரத்தையும் சேர்த்து ஆ பிரம்மபிலம் பிரம்மபிலம்னாக்க பிரம்மரந்திரம் விதிபிலம் பிரம்மபிலம் அப்படின்னெல்லாம் சொன்னால் பிரம்மரந்திரம் மூலாதாரத்தை சேர்த்து பிரம்மபிலம் வரை ஏன் சார் மூலாதாரத்தை சேர்த்துன்னு உள்ள அழுத்தி சொல்கிறேன்னா அப்பா மூலாதாரத்துக்கு முன்னாடி வேற அதெல்லாம் என்னமோ இருக்குப்பா அங்க அதெல்லாம் நம்ம இன்னும் சொல்லலை பின்னாடி சொல்ல போறோம் அங்கேந்து தான் ஆரம்பிக்கிறது இது ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம்தான் மூலாதாரம் இருக்கு அதனால இந்த இடத்துல ஆ மூலாதாரம்ங்கிறத இன்க்ளூடிங் மூலாதாரம் அண்ட் அப் டு பிரம்மபிலம் அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன ஆயின் இருக்குன்னா விலசந்தி யாரோ ஒருத்தர் பல பல பலன்னு இருக்கா மூலாதாரத்தில் மூலாதாரத்தை இன்க்ளூட் பண்ணிட்டு பிரம்ம பிலம் வரைக்கும் விலசந்தி ஒளி பெற்று இருக்கிறது எப்படி எப்படி இருக்கு அந்த ஒளி பிச தந்து தனியசீம் தாமரை நூலுக்கு பிசம்னு பே பிசம்னா தாமரை பிச தந்துனா தாமரை நூல் அதை போல் தனியசீம் அதை போல் மெல்லியதாய் வித்யுத்து புஞ்ச பிஞ்சராம் மின்னர்களின் கூட்டத்தினால் மஞ்சள் மஞ்சள் செம்மையான மஞ்சள் பல கலரில் இருக்காளாம் மின்னலின் கூட்டமோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது என்ன கலர் அப்படின்னா செம்மையோடிய மஞ்சள் அது பிஞ்சரம் அப்படி இருக்கிற கலர் மூலாதாரத்தையும் சேர்த்து பிரம்மபிலம் வரைக்கும் பிரம்மரந்திரம் வரைக்கும் தாமரை நூல் போல் மெல்லியதாய் மின்னல்களின் கூட்டமோ என்று சொல்லும் அளவிற்கு ஒரு செம்மையான மஞ்சள் படர்ந்த ஒரு ஒளி அது எப்படி இருக்குது எவ்வளவு ஒளி எத்தனை வாட்ஸு விவஸ்வத்து அயுத பாஸ்வத்து பிரகாஷம் அயுதம்னா ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரக்கணக்கான சூரியனின் பிரகாசம் எவ்வளவோ அவ்வளவு பிரகாசமாக இருக்கு மின்னலுங்கிற போதே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும் இல்லை நம்ம கொஞ்சம் ஜட புத்தி அதனால் இன்னும் எவ்வளவு வாட்ஸுன்னு வர கேள்வி கேட்டோம் உடனே அப்போ ஆயிரம் சூரியர்கள் எவ்வளவு பலபலன்னு இருப்பாளோ அவ்வளவு பலபலன் இருக்கு ஓ அப்போ ரொம்ப சுடுமே ஒரு சூரியனோட சூடையை தாங்க முடியலையே 42 டிகிரி போச்சுனாலே கஷ்டமாக இருக்குது இது ஆயிரம் சூரியர்கள்னால் ரொம்ப சுடுமே இல்லைப்பா பர சத சுதா மயூக சீதள தேஜா நூற்றுக்கணக்கான சந்திரர்களின் சீதளம் என்னவோ அந்த அளவு குளுமையாக இருக்கு ஒளி என்னடான்னா ஆயிரம் சூரியர்கள் போல இருக்கு குளுமை என்னடான்னா 100 சந்திரர் நூற்றுக்கணக்கான சந்திரர்களின் குளுமை எவ்வளவு பெருசு மெல்லிசாக இருக்கு எவ்வளவு மெல்லிசு தாமரை நூல் போல் மெல்லிசு அப்படி இருக்கிற தேஜோ தண்ட ரூபம் ஒரு ஸ்தம்பம் மாதிரி உள்ள தண்டம் மாதிரி இருக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் மூலாதாரத்தில் மூலாதாரத்தையும் சேர்த்துண்டு பிரம்மபிலம் வரைக்கும் அது யாரு பரசித்திம் பாவையேத் சாட்சாத் பரதேவதையை அப்படி ஒளிஸ்வரூபமாக தியானம் பண்ணு இப்போ என்னாச்சு ஒளின்னு சொன்ன உடனே நம்ம உள்ளே வந்து கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள கண் நம்மளுடைய கண் வெளி நோக்கி போகாமல் உள் நோக்கி போய் இப்படி ஒரு விசித்திரமான
ஆச்சரியகரமான அதிசயமான ஒரு ஒளி, மெல்லிசாக இருக்குது ஆனால் மின்னல்கள் போல் இருக்குது, மஞ்சளும் செக்மையுமாக இருக்குது, ஆயிரம் சூரியர்களின் ஒளியோடு இருக்குது, ஆனால் குளுமையாக இருக்குங்கிறத பார்த்தோடனே மனசு அதில் லைக்குமோ இல்லையோ, அந்த உள்ள நோக்கி அந்த நம்மளுடைய கண்ணுங்கிற இந்திரியம் போய் பார்க்குற போது எல்லா இந்திரியங்களும் அதோட கூட நின்றுக்கொண்டு ஒரு நிமிஷம் அந்த அம்பாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கு. அப்படி பாவையேத், அப்படி முதல்ல அதை பாவனை பண்ணு, அப்படி பாவனை பண்ணுங்கிறது தான் அந்தர்யாகத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை ஞானார்ணவம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த ஞானார்ணவத்திலேருந்து தான் நம்ம இப்போ சொல்கிறோமே தியாயே நிராமயம் வஸ்து ஜகத்ரய ஹிதைஷினின்னு, அது ஞானார்ணவத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம். இப்போ இந்த ஞானார்ணவம் இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் புரிய போகிறது. இது ஏன் மூலாதாரத்தை இன்க்ளூடு பண்ணிண்டு சஹசிராரம் வரைக்கும் பிரம்மபிலம் வரைக்கும்னு சொல்லியிருக்கே அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இது என்ன அதனுடைய தாத்பரியம்னுட்டோ, அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு டீடூர் எடுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பியும் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஞானார்ணவம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஏவம் விநியஸ்த தேக சன் முத்ரா சன்னத்த விக்ரஹ அந்தர்யாக விதிம் குறியாத் ஏன சாட்சாத் ஸ்வயம் விபூ. இந்த மாதிரி முன்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்கிற நியாசங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிண்டு அந்தர்யாகம் பண்ணு. பண்ணா என்ன ஆகும், சாட்சாத் ஸ்வயம் விபுகு, நீயே பராசக்தி ஸ்வரூபமாக ஆயிடுவேன். அதனால இந்த அந்தர்யாகத்தை பண்ணு. இப்போ அந்தர்யாகத்துக்கு எவ்வளவு மகத்துவம்னு தெரியுறதோ இல்லையோ, இந்த அந்தர்யாகம் பண்ணால் பராசக்தி ஸ்வரூபம், பரமேஸ்வர ஸ்வரூபம், பரபிரம்ம சக்தியினுடைய ஸ்வரூபம் நானே அப்படிங்கிற அபேத பாவம் சித்திக்கும்ங்கிறது தெரியும். அப்போ இது ரொம்ப வசந்த விஷயமாக இருக்கணும். அதனால் நம்ம ரொம்ப தியானத்தோடு இதை புரிஞ்சுண்டு பண்ண வேண்டிய அவசியமாகுது. இப்போது அடுத்த சாப்டரில் அம்பாள் கேட்குறா ஞானார்ணவத்தில் 16வது பட்டலம், யாரானு படிக்கணும்னா ஆசைப்பட்டால் பார்க்கலாம். அந்தர்யாக விதிம் தேவ பகிர்யாக விதிம் ததா சகலம் கதையேஷான யத்யஹம் தவ வல்லப. பகவானே, நான் உனக்கு பிரியமானவள்ங்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு அந்தர்யாகம் எப்படி பண்ணுறது, பகிர்யாகம் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறார். அதுக்கு பகவான் சொல்கிறார், ஸ்ருணுதேவி பிரவக்ஷாமி யஜனம் சாந்தரம் மகத்து. மகத்துங்கிறார் எதில் ஆரம்பிக்கிறார், அந்தர்யாகத்தில் தான் ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆந்தரமான யாகத்தை சொல்லித்தரேன், அது ரொம்ப மகத்து, ரொம்ப விசாலமானது, பெரிது, பளபளப்பானது, ஒளி கொண்டது, விளங்குவதுன்னு அர்த்தம். இப்போ மகத்துன்னு சொன்னாரோ இல்லையோ, ஒளின்னு வந்துடுத்தோ இல்லையோ, மகத்துங்கிற வார்த்தைக்கு ஒளின்னு வேறு ஒரு அர்த்தம். உடனே ஒளியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். உத்யத் சூரிய பிரபாஜால வித்யுத் கோடி பிரபாம் பிரபாமயி சந்திரகோட்டி பிரபாத்ராவாம் த்ரைலோக்கியைக பிரபாமயீம். உத்யத்து சூரிய பிரபாஜால, உதிக்கின்ற செங்கதிர் எப்படி இருக்குது, சகச்சவேல்னு இருக்கு, அதில் ஒரு மஞ்சள் ஹியூ ஆனால் சகச்சவேல்னு இருக்கு. அந்த மாதிரியான ஒளி, எவ்வளவு ஒளி, வித்யுத் கோட்டி பிரபாமயி, கோடி மின்னல்களின் ஒளியை போல இருக்கு. சந்திரகோட்டி பிரபாத்ராவாம், கோடி சந்திரர்களை போலவும் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒளியை பெருக்கி கொண்டின்றிருக்கு. திராவணம்னாக்க பெருக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன, த்ரைலோக்கியைக பிரபாமயம், இந்த மூன்று லோகத்திலும் ஒரே ஒரு பிரபை அதுதான். அதன் ஒளியினால் இந்த மூன்று உலகத்தில் மற்ற எதெல்லாம் ஒளின்னு சொல்கிறியோ அதெல்லாம் ஒளியோடு விளங்கிறது. அது எதனுடைய ஒளியினாலும் ஒளி பெற்றதாக இல்லை, அதனுடைய ஒளியினால் எல்லா விஷயங்களும் ஒளி பெற்றதாக இருக்கு. அதனால த்ரைலோக்கியைக பிரபாமயீம் அசேஷ ஜகதுற்பத்தி ஸ்திதி சம்ஹாரகாரிணீம். எல்லா ஜகத்துக்கும் உற்பத்தி ஸ்திதி லயம் மூன்றுக்கும் காரணமாக இருக்கு. அப்படி இருக்கிற அம்பாளை தேவீம் தியாயேத் மனோ யதா நிச்சலம் ஜாயதே ததா. தியாயேன் மனோ யதா தேவீம் நிச்சலம் ஜாயதே ததா. இதை நீ தியானம் பண்ணையானால் உனக்கு மனசு நிச்சலமாயிடும், மனம் கட்டுக்குள் அடங்கும். இங்கே பாருங்கோ, இப்போ ரெண்டு விதமான லக்ஷணம் சொல்கிறார். இப்போ நம்ம எதுக்காக இவ்வளவு எம்ஃபசைஸ் பண்ணுறோம்,
அந்தர்யாகத்தினால் ஆத்மஸ்வரூபம் விளங்கும். அதனால் அந்தர்யாகம் ரொம்ப முக்கியம். அந்தர்யாகம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது, ஏனால் மனம் நிச்சலமாய் ஆக மாட்டேங்கிறது. அதை எப்படி ஆக்குறதுங்கிறதுக்கு யாரான வழி சொல்ல மாட்டாளான்னு பார்க்குறோம். இங்கே ஒரு வழி இருக்குது, அதனால இவ்வளவு எம்ஃபசிஸ் இதுக்கு. அப்போது இதில் என்ன ரெண்டு சொல்லி கொடுக்குறார். ஒன்று ஸ்வரூப லட்சணம், அதுவா ரொம்ப பளபளன்னு இருக்கும், மின்னல் மாதிரி இருக்கும், 100 சூரியர்கள் போல இருக்கும், 100 சந்திரர்கள் போல இருக்கும்னு, அது ஸ்வரூப லட்சணம். இன்னொன்று என்ன, தட்டஸ்த லட்சணம். போன வாட்டியே சொன்னோம் நம்ம, என்ன தட்டஸ்த லட்சணம், இந்த உலகத்துக்கெல்லாம் அதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தட்டஸ்த லட்சணம். ஒளி குளுமை அமிர்தமயமானது, மனோலயத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. சரி, இது என்ன ஆகும் இது பண்ணினான்னா, சகஜானந்த சந்தோக மந்திரம் பவதி க்ஷணாத் மனோ நிச்சலதாம் பிராப்த சிவசக்தி பிரபாவதாக. மனம் நிச்சலத்தை அடையும் நேனே, அது எப்படி அடையும், சிவசக்தி பிரபாவதாக, சிவனும் சக்தியும் அவளுடைய அருளினால் அவளுடைய பிரபாவத்தினால் உனக்கு மனோலயம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல உன்னை நீயே சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிட்டு அம்மா தாயே பரதேவத்தே நீயா எல்லாம் நீயே எல்லாம்னு மனதால் நினைத்து சரண்டர் பண்ணிட்டு இப்படி தியானம் பண்ணையானால் அவளுடைய அருள்னால் உனக்கு மனோலயம் ஏற்பட்டுடும். மனோலயம் ஏற்பட்டால் என்ன ஆகும், சகஜானந்த சந்தோக மந்திரம் பவதி க்ஷணாத். நீ என்னவா ஆவ, உன்னுள் என்றும் இருக்கு அந்த ஆனந்தம், நீ தான் அதை புரிஞ்சுக்கல. அந்த சகஜ ஆனந்தம், கூட பிறந்த ஆனந்தம், ஏன்னா அது அதுதான் நீ, நீயே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் கூட்டத்தின் கோயிலாக உன்னுடைய இந்த சரீரம் ஆயிடும். சகஜ ஆனந்த சந்தோக மந்திரம் எவ்வளவு நாளாகும் சார்னா, க்ஷணாத். நீ அப்படி ஒரு மனசின் நிச்சலத்தன்மையை அவளோட அருட்பிரசாதத்தினால் அடைந்தாயே ஆனால் இந்த மாதிரி தியானம் பண்ணி அந்த க்ஷணத்தில் நீ பேரானந்தத்தை பேரின்ப நிலையை அடைவாய் அப்படின்னு டு யார் சொல்கிறா, ஞானார்ணவம் சொல்கிறோம். இப்போ இதில் என்ன பார்த்தோம் நம்ம, முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த ஏவம் நிரஸ்த நிக்கில தோஷசன்னு ஆமூலாதாரா தா பிரம்ம பிலம்பிலசந்தீம் பிசதந்து தனியசீம் வித்யுத் புஞ்ச பிஞ்சராம் விவஸ்வத்து ஆயுத பாஸ்வத்து பிரகாஷ அப்படின்லாம் சொன்னோமோ இல்லையோ, அதையே ஞானார்ணவம் சொல்கிறதுங்கிறது ஒன்று பார்த்தோம். இன்னொன்று த்ரைலோக்கியைக்க பிரபாமயீம் அப்படின்னு சொல்கிறது, மூ உலகங்களுக்கும் இது ஒன்றியே பிரப, எல்லாமே இதுலேருந்து ஒளி அடையிறது, இது எதனாலும் ஒளி பெற்றதா இல்லை, இது இல்லாமல் வேறு எதுக்கும் ஒளி இல்லைன்னு ஒட்டு பார்த்தோம். இப்போது நம்ம என்ன தியானம் பண்ணுறோம், ஆ மூலாதாரா தா பிரம்ம பிலங்கிறோம். இது எத்தனை பார்ட்டை தாண்டிண்டு போகிறது, முதல்ல அக்னிகண்டம், அப்புறம் சூரிய கண்டம், அப்புறம் சோமகண்டம்னு மூணை தாண்டிண்டு மேலே போகிறது. எது வரைக்கும் இந்த சோமகண்டம் முடிகிறது, ஆக்ஞையோடு முடிஞ்சு போய்டுறது இல்லையா சார். இந்த அக்னி சூரியன் சோமன் இவாளாமும் ஒளிதானேன்னா, அப்பா இவாளுக்கெல்லாம் ஒளி தருது யார் தெரியுமா, இந்த பரதேவதை. அவள் யார், பரசித். அந்த பரசித்து இந்த சரீரம் மூன்றால் ஆனது, இந்த ஜகத்தும் இந்த 3 கண்டங்களினால் ஆனது, இந்த 3க்கும் யார் ஒளிதரா, சாட்சாத் பரதேவதையே ஒளிதராள். அவள் யார், அவளே பரசித். அவள் எங்கே இருக்கா, ஒன் மூலாதாரத்தின் கீழ் எங்கேயோ இருக்கா, அதனால்தான் மூலாதாரத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு அவள் மேலே போகிறாள். எங்கே மேலே போகிறா, ஆக்ஞைக்கு மேலே. இந்த ஆக்ஞைக்கு மேலே போகிற இடம் முன்னாடியே சொன்னோம், அக்குலம்னுட்டு சொன்னோம். இந்த குலபதம் வழியாக, குல வழிங்கிறது சுஷும்னா நாடி, இந்த குலபதம் வழியாக மேலே போய் அக்குலத்தில் போய் மேலே சஹசிராரத்துக்கு போகிறான். இந்த ஆக்ஞைக்கு மேலே இருக்கிற பிரதேசத்தை ஜோத்ஸ்னாலோகம்னு சொல்கிறோம். அது ஒரு சந்திரலோகம். ஆக்ஞையோடு முடிஞ்ச சந்திரகண்டம் வேற, அது பெருகுவதும் குறைவதுமாக இருக்கும் சந்திரன். இங்கே மேலே இருக்கிற லோகம் பூர்ண சந்திரன்.
என்றும் அழியாத அத்தனை கலைகளோடையும் அம்பாள் இருக்கா, அது நடுப்புற மகாநித்யாவா, பதினஞ்சு நித்தியைகள் சூழ புடை சூழ என்றும் இருந்து பூர்ண சந்திரஸ்வரூபமாக இருக்கா. இந்த பூர்ண சந்திரஸ்வரூபம் இருக்கிற லோகத்துக்கு ஜோத்ஸ்னா லோகம்னு பேர். இப்போ இந்த கீழேந்து மேல் வரைக்கும் இந்த பர சித்துங்கிறே அது என்ன, அதுதான் குண்டலினி. இந்த மூ உலகத்தையும் பிரபஞ்சமாக எடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற சிச்சக்திக்கு என்ன பேர் வச்சுருக்கேள், திருபுர சுந்தரி, லலிதா மகா திருபுர சுந்தரி பராபட்டாரிகான்னு பேர் வச்சுருக்கேன். அண்டாண்டமும் பிண்டாண்டமும் ஒன்றே. அண்டாண்டத்தில் இருக்கும் திருபுர சுந்தரி உங்கள் உள்ள இந்த பிண்டாண்டத்தில் எப்படி இருக்கா, குண்டலினி ஸ்வரூபமாக இருக்கு. அந்த குண்டலினி ஸ்வரூபமானவள் இந்த மூன்று கண்டங்களையும் ஒலி பெற்றதாய் செய்து கொண்டிருப்பவள் மேலே ஜோத்ஸ்னா லோகத்துக்கு அகுலத்தில் போய் என்ன பண்ணுறா, மகா பிரகாச சிவனோட ஐக்கியமாறா. இந்த சஹசிராரத்தில் அவள் ஐக்கியமாற போது என்ன ஏற்படுறது, பரமானந்தம் ஏற்படுறது. இதை சொல்கிறவா யாருன்னா சமயாச்சாரம்னு சொல்கிறாளே, சமயாச்சாரத்தை சேர்ந்த சமய மதத்தினர்களினுடைய கோட்பாடு இந்த மாதிரி. மூலாதாரத்துக்கு கீழேந்து சுஷும்னா நாடி வழியாக குண்டலினிங்கிறவள் கிளம்பி அவளே பரச்சித்து, அவளே பரதேவதை, அவளே லலிதா மகா திருபுரசுந்தரி பராபட்டாரிக்கா. அவள் சஹசிராரத்தில் போய் மகா பிரகாஷ சிவனோட ஐக்கியமாவதே ஆனந்தம் அப்படிங்கிறார். இப்போது சிவனோட சக்தி ஐக்கியமாயிட்டாள்னா என்ன ஆச்சு, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு யாருக்கு பேர், சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா, அப்படி தானே முடிக்கிறேன் லலிதா சஹஸ்ரநாமத்தை. இப்போ சிவனும் சக்தியும் ஐக்கியமாயிட்டால் என்னாச்சு, அங்கே லலிதா மகா திருபுர சுந்தரிங்கிற நாமதேயம் அம்பாளுக்கு ஏற்படுறது. அவள் எப்படி இருக்கா, அவளை எங்கே நீங்கள் உட்கார வச்சுருக்கேள், காமேஸ்வராங்க பரியங்கோபவேசனம் கல்பயா மினமஹா அப்படின்னு தானே சொல்லியிருக்கேள். அவள் எப்படி இருக்கா, தன் ஸ்வசமான வேஷாபிகி ஆவரண தேவதாபிகி ச, தன்னை போல் ஒத்த அலங்காரங்களை கொண்ட ஆவரண தேவதைகள் புடை சூழ தான் மட்டும், ஆனால் காமேஸ்வரனோட மடியில் ரெண்டு பேருக்கும் இடுக்கே இல்லாத அளவு இருக அணைத்து கொண்டு இவனும் அவளும் பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறவளே லலிதா மகா திருபுர சுந்தரி. இப்போ காமேஸ்வர காமேஸ்வரிங்கிற பாவம் எது சிவசக்தி ஐக்கியமோ அது லலிதா பரமேஸ்வரியோ அது உங்களுக்கு எப்போ ஏற்படும், அதுவே நான் நிருபாதிக்கி சம்வித்து ஏவ காமேஸ்வரா சதானந்தபூர்ணா சுவாத்மைவ லலிதா. அப்போ என்னாச்சு, காமேஸ்வரனும் லலிதாவும் நானும் அபேதம்ங்கிற எண்ணத்தினால் பேரின்ப நிலை அடைவது எப்போது ஆறுது, இந்த அந்தர்யாகத்தின் மூலம் இந்த சுஷும்னா நாடியின் வழியாக பரச்சித்தானவள் மேலே போய் சிவனோட ஐக்கியமாற போது ஆறுது, அதுதான் அந்தர்யாகம். இதை நம்மளுக்கு சௌந்தர்யரகரியில் ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார். எத்தனாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒம்போதாவது ஸ்லோகத்தில் இது அழகாக நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறார். மகிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதிம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாஷம் உபரி மனோபி ப்ருமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே. பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அப்படின்னு பஞ்சபூதம், அதோட மனமும் சேர்ந்தா ஆறு ஆச்சு. இந்த ஆறுமே ஆறு சக்கரங்கள். பிருத்திவி என்னது, மூலாதாரம். மூலாதாரத்துக்கு அடுத்தது என்ன, சுவாதிஷ்டானம் இல்லை. பிருத்திவிக்கு அப்புறமா அப்பு, அப்புங்கிறது சுவாதிஷ்டானம் இல்லை, மணிபூரகம். அது ஏன் ஒன்றை தாண்டதுங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக என்னுடைய சௌந்தரிய லகரியினுடைய கிளாஸில் எடுத்திருக்கேன், வேணுங்கிறவா கேட்கலாம். அப்போ அப்புங்கிறது மணிபூரகம், தேஜஸ் அதாவது அக்னிங்கிறது சுவாதிஷ்டானம், வாயுங்கிறது அநாகதம், ஆகாஷங்கிறது விசுத்தி, மனம்ங்கிறது ஆக்ஞை, இதெல்லாம் அதோட தத்துவம், இந்த சக்கரங்களோட தத்துவம். இந்த மூலாதாரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
நம்மளுடைய உட்காரம் இடத்திலிருந்து கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சுவாதிஷ்டானம்ங்கிறது நம்மளுடைய ஜெனிட்டல் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்குதுன்னு தெரியும். மணிப்பூரகம்ங்கிறது நாபிஸ்தானத்துக்கு கிட்ட இருக்குதுன்னு தெரியும். அநாகதம்ங்கிறது நம்மளுடைய ஹிருதய பிரதேசத்தில் இருக்குதுன்னு தெரியும். விசுத்திங்கிறது நம்மளுடைய கண்ட பிரதேசத்தில் இருக்குதுன்னு தெரியும். ஆக்ஞைங்கிறது இது மனசு ஆக்யா சக்கரம்ங்கிறது நம்மளுடைய ப்ரூ மத்தியின் நடுப்புற இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஆ மூலாதாரா தா பிரம்ம பிலம் விலசந்தீம்னு சொன்னேளே, அதுக்கும் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சகலமாப்பி பித்வான்னு இருக்கே, எல்லாத்தையும் பெயர்த்துண்டு போகிற அம்பாள்னு சொல்ல போகிறேளே, அதுக்கும் என்ன சம்பந்தம், இதனுடைய தாத்பரியம் என்ன? இது பிளந்துண்டு போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தெரியறது. நாமளோ எந்த குண்டலினி யோகமும் பண்ண போகிறதில்லை. அவள் காலில் விழுறதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் பண்ண தெரியாது. நம்ம அவள் காலில் விழுந்தால் அவளே இந்த குண்டலினி யோகமெல்லாம் பண்ணால் என்ன சாதிப்போமோ அத்தனையும் நம்மளுக்கு சாதிச்சு தரப்போகிறா. அப்படி இருக்கிறபோது இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணுமோ இல்லையோ. இந்த முதல்ல ஸ்லோகத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன? இந்த மாதிரியாக ஐந்து தத்துவங்களை கொண்ட ஐந்து சக்கரங்களையும் சகலம் அபி பித்வா எல்லாவற்றையும் பிளந்து கொண்டு குலபதம் சுஷும்னாவின் வழியாய் குல வழியின் வழியாக, அதாவது சுஷும்னா பதத் வழியால் சுஷும்னா நாடியின் மூலம் சஹஸ்ராரே பத்மே பிரம்மபிலத்தை அடைந்து சஹ ரகசி பத்யா விஹரசே, உன்னுடைய பதியான சிவனுடன் ரகசி ரகசியத்தில் விஹரசே விளையாடுகிறாய். அது என்ன ரகசியம், என்ன விளையாட்டு, ஏன் அங்கே போய் பத்தியோட விளையாடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டோமானால் அந்தரியாகத்தை புரிஞ்சுட்டோம்னு ஆயிடும். இப்போ இந்த பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்னு பஞ்ச தத்துவம், அதோட மனசு சொன்னோமே, இது எதை குறிக்கிறது? இந்த பஞ்ச தத்துவமும் பஞ்ச தன்மாத்திரையை குறிக்கிறது. பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச ஞானேந்திரியத்தை குறிக்கிறது. பிருத்திவினா கந்தம்ங்கிறோம் இல்லையா, சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தத்தை அஞ்சு பூதங்களும் குறிக்கிறதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த அஞ்சு தன்மாத்திரைகளையும் நாம் அனுபவிப்பது எதனால், அஞ்சு ஞானேந்திரியங்கள்னால். எதை கொண்டு அனுபவிக்கிறோம், மனசு இந்த ஞானேந்திரியங்களை கொண்டு அந்த இடத்துக்கு போய் விஷய சுகங்களை அனுபவிக்கிறது. அதுக்கு எதை யூஸ் பண்ணுறது, மனசு கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணுறது. இந்த மனசுன்னு சொன்ன உடனே மனோ புத்தி அகங்கார சித்தம் வந்து கொடுத்து, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ, பிரகிருதி அகங்கார புத்தி மனஸ் தொக்தொக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வாகிராண வாக் பாணிபாத பாயுபஸ்த சப்தஸ்பர்ச ரூபரசகந்த வாயு ஆகாஷ வன்னி சலில பூமி, எல்லா தத்துவமும் இது உள்ள அடங்கி போச்சு. இப்போ இந்த பர சித்தானவள் இது எல்லாத்தையும் பேத்துண்டு போகிறாள்னா என்ன அர்த்தம்? வெளியில் போகும் இத்தனை தத்துவத்தின் வழியாக நம் மனசு வெளியில் போகிறதே, அதெல்லாம் இவள் பேத்துட்டாள்னா என்ன, இதில் எல்லாம் லயமாயிடுது. வெளியில் இருக்கிற இந்த இத்தனை விருத்திகளும் இவள்கிட்ட லயமாயிடுதுன்னு அர்த்தம். இப்போ மனமும் இவளிடம் லயமாயிடுறது ஆக்ஞையை பேத்துன்னு போகிற போது. அப்படி பேத்துண்டு போய் மேலே எல்லா தத்துவமும் எங்கே லயமாச்சு, சிவ தத்துவத்தில் லயமாவதினால் உண்டாவது அபேதபாவம். அதனால தான் ஆ மூலாதாரா தா பிரம்ம பிலம். இதை புரிந்து கொண்டோமே ஆனால் அத்தனை தத்துவமும் எப்படி அந்த ஒரு பரச்சத்தில் லயமாகும் என்பதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி எல்லாம் அதில் லயமாச்சுன்னால் அதுதான் சகலம் அபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே சஹ ரகசி பத்யா விஹரசேனா, எல்லாம் அவளோட காலில் போட்டு வெளி விருத்தி எல்லாம் இல்லாமல் அவளே சரணாகத்தின்னு அவள்கிட்ட எல்லாம் லயமாகி மனத்தில் அவளையே நினைக்கின்ற பொழுது என்ன ஆறுது, அவள் என்ன பண்ணுவோம், நம்மளை கையை பிடிச்சி அழிச்சுண்டு போய் இந்த குண்டலினி மேலே கிளம்பினா என்ன சாதிக்க முடியுமோ அவளே அதை சாதிச்சு கொடுத்துருவோம். நேராக நம்மளோட குண்டலினியை கலப்பி அவளே சஹசிராரத்துக்கு அழிச்சுண்டு போய் அமிர்ததாரேனா என்ன, அபேத பாவம் அத்வைத ஞானம் ஏற்படுறதே அமிர்ததாரை. அதுவே பேரானந்தம், அதுவே பேரின்ப நிலை. அதைத்தான் இது குறிக்கிறது. இப்போ இந்த பஞ்சபூதம்னு சொன்ன மாத்திரத்தில் அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பஞ்ச தன்மாத்திரை பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனம்னு சொன்னதுனால மனோ புத்தி அகங்கார சித்தம் பிரகிருதி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு விடணும். நம்ம இதெல்லாம் அதில் இன்க்ளூடடாய் லயமாறுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சார் இப்படி லயமாறுதுன்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்களாக சொல்கிறதா இல்லை இதுக்கெல்லாம் ஏதான் பிரமாணம் உண்டா?
நீங்கள் பாட்டுக்கு இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இதுதான் லயம்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா அது சரியா? இதுக்கு ஏதாவது பிரமாணம் சொல்லுங்கோ. அப்படின்னா ஆதிசங்கரோட குரு யார்? கோவிந்த யோகீந்திரர். அவரோட குரு யார்? கௌடபாதர். கௌடபாதர் ஸ்ரீவித்தையில் நிறையா சாஸ்திரங்கள் பண்ணியிருக்காள்னு சொல்கிறார். அதில் ஒன்று சுபகோதயம்னு ஒன்று இருக்கு. சுபகோதயம். இந்த சுபகோதயத்தில் 35வது ஸ்லோகம் ஃபார் ரெஃபரன்ஸ், யாரானு பார்க்கணும்னா அதுக்காக. ததோ கத்வா ஜோத்ஸ்னாமய சமய லோகம் சமயினாம் பராக்கியா சாதாக்கிய ஜெயதி சிவ தத்வேன மிலிதா சஹஸ்ராரே பத்மே சிசிர மகசாம் பிம்பம் அபரம் ததைவ ஸ்ரீசக்ரம் சரகமிதி தத் பைந்தவமிதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறார். ததோகத்வா, அதன் பிறகு அடைந்து, ததோனாக்க எதன் பிறகு, இந்த எல்லா சக்கரங்களையும் உடச்சுண்டு மேலே போய் ஜோத்ஸ்னாமய சமய லோகம். முன்னாடியே சொன்னோமோ இல்லையோ, இந்த ஆக்னிக்கு மேலே இருக்கிற ரோகத்துக்கு ஜோத்ஸ்னா லோகம்னு பேருன்னு. இந்த ஜோத்ஸ்னா லோகம்னு யார் சொல்கிறா? சமயிகள் சொல்கிறா. சமயாச்சாரத்தை சொல்லும் சமய லோகம் அது. அம்பாளே, அந்த லோகம் அம்பாள் மயமாக இருக்கிறதுனால அது சமய லோகம். ததோ கத்வா ஜோத்ஸ்னாமய, அது எப்படி இருக்குது? சந்திரிகையின் ஒளியினால் ரொம்பி இருக்குது. பூர்ண சந்திரன் எப்பவும் இருக்கிறதுனால் சந்திரிகையின் ஒளியினால் ரொம்பி இருக்கும் அந்த ஜோத்ஸ்னா லோகமாகிய சமய லோகத்திற்கு இந்த பரச்சித்து அடையிறா. யார்? பராக்கியா சாதாக்கியா. பரா என்று சொல்கிறீர்களே, இந்த பரச்சித்து அவள் யாரு? அவள் சாதாக்கியா. என்ன சாதாக்கியாங்கிறீளே? இது எங்கேயோ அடிக்கடி கேட்டிருக்கோமே, சாதாக்கிய கலா சாதாக்கிய கலான்னு சொல்கிறாளே. அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த எல்லா தத்துவங்களும் லயமானால் கடைசியில் சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹாரத்தில் லயமாயிடுறது. சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹாரத்துக்குன்னு இருக்கிறவா யார் யார்? பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாழ்லாரும் காரிய பிரம்மம்னு முன்னாடியே பார்த்தோம். சதாசிவன் ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு சிவன் இவா எல்லாரும் காரியம் பண்ணுறவா. பிரம்மங்கிறது நிஷ்கிரியமாக இருக்கிற பிரம்மம், அது ஒரு காரியமும் பண்ணாது. அது எப்போ காரியம் பண்ணுறது? மாயையோடு கூடி இருக்கிற போது காரியம் பண்ணுறதுனால இந்த இவா மூணு பேரும் பிரளய காலத்தில் எங்கே லயமாறா? ஈஸ்வர தத்துவத்தில் லயமாறா. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன்கிறவா மீதி இருக்கிற எல்லா தத்துவங்களுக்கும் காரணமானவா. அந்த தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கிறாவா எங்கே லயமாறா? ஈஸ்வரனில் லயமாறா. அந்த ஈஸ்வரன்கிறவர் யார்? மாயையோடு கூடிய பிரம்மம் எதுவோ அதை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ஏன் மாயை அங்கே தேவையாக இருக்குது? பிரம்மம் நிஷ்கிரியம், அதால் ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறதோ ஸ்திதி பண்ணுறதோ பாலனம் பண்ணுறதோ அதுக்கு ஒரு காரியமும் இல்லை. மாயை இருக்கே அது ஜடம், மாயையினால் சிருஷ்டி பண்ண முடியாது. அப்போது மாயையினால் சிருஷ்டி பண்ண முடியாது, பிரம்மம் சிருஷ்டி பண்ணாது. பின்ன எப்படி சிருஷ்டி ஏற்படுறதுன்னா, அந்த மாயையோடு அந்த பிரம்மம் சேர்ற போது சிருஷ்டிங்கிற வெளிப்பாடு ஏற்படுறது. அந்த சிருஷ்டியை நம்ம அத்தியாசம்னு சொல்கிறோம். ஏன்னா அது பார்க்கறதுக்கு சத்தியம், வியாபாரிக சத்தியம், நித்தியமான சத்தியமானா இல்லை, பாரமார்த்திகம் இல்லைன்னுட்டு சொல்கிறோம். அப்போது பிரம்மம் நிஷ்கிரியம், மாயை ஜடம், ஆனால் இது ரெண்டும் சேர்ற போது சிருஷ்டி ஏற்படுறது. சிருஷ்டியோட சேர்ந்ததே ஸ்திதி, ஸ்திதியோட சேர்ந்ததே லயம். அப்போ இந்த மூணும் எதனால் ஏற்படுறது? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இடை வா மூணு பேரும் பிரளய காலத்தில் எங்கே லயமாறா? ஈஸ்வரன் இடத்துல லயமாறா. பிரளய சிருஷ்டியே இருக்க போகிறதில்ல, ஸ்ருதியே இருக்க போகிறதில்ல, லயமே இருக்க போகிறதில்லைங்கிற போது மாயைக்கு என்ன வேலை? அது யார்கிட்ட லயமாகும்? சதாசிவன்கிட்ட லயமாறுது. இப்போ இந்த சதாசிவன்கிறவர் யார்? சதாசிவன்கிறவர் சுத்த வித்தையோடு இருக்கிறதுனால சதாசிவன். அவர் சதாசிவன் என்ன பண்ணுறார்? இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட உலகம் எல்லாவற்றிலும் விஸ்வமயமாய் இருப்பது நானே, அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லா இடத்துலையும் தத்து துவமு அசி என்று எல்லா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஜென்மாவினுள்ளும் சித்தாய் இருப்பது நானே என்பவர் யாரோ, அந்த அந்த சித்தாய் இருப்பது நானே என்னும் ஞானத்துக்கு சுத்த வித்யான்னு பேர். அந்த சுத்த வித்யாங்கிறது என்ன? இந்த பார்க்கிற திருஷ்ய பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் இருப்பது பிரம்மமே, சர்வம் பிரம்மமயம் ஜகத்து என்கின்ற ஞானம் சுத்த வித்யை.
அந்த சுத்த வித்தியைங்கிற ஞானத்தோட சேர்ந்திருக்கிறவர் யாரு? சதாசிவன். இப்போ இந்த ஈஸ்வரன் சதாசிவனில் லயமாகிற போது சுத்த வித்தியையும் சதாசிவனில் லயமாகிடுச்சுனா என்ன ஆகும்? எல்லாரும் மொத்தமாக சக்தி தத்துவத்தில் லயமாகிடுறா. இப்போ இந்த ஆக்ஞையை தாண்டி கொண்டு இந்த குண்டலினி போகிறதுன்னு சொல்கிற போது என்ன அர்த்தம் சொல்கிறேள்? சாதாக்கியானா என்ன? சதாசிவ தத்துவமும் சுத்த வித்யாவும் லயமாகியது என்னவோ அதை சாதாக்கியா அப்படின்னு சொல்கிறேன். சதாசிவ தத்துவமும் சுத்த வித்யையும் லயமாகிவிட்டால் அதை சாதாக்கியான்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் இன்வல்யூஷன் எல்லாத்தையும் பிந்து கொடுத்துன்னு போகிறபோது ஒன்றொன்னா லயமாயிண்டு வருது. முதல்ல இருக்கிற இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்பதனால் சொல்லப்பட்ட எல்லா கர்மேந்திரிய ஞானேந்திரிய பஞ்ச தன்மாத்திர மனசு புத்தி அகங்காரம் சித்தம்ங்கிற தத்துவங்கள்லாம் லயமாச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் ஈஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவம் சுத்த வித்யா எல்லாம் லயமாயிடுத்துனா என்னாச்சு? அதை சாதாக்கியா நிலை. அதுதான் சக்தி, அதுதான் சக்தி தத்துவம். அந்த சக்தி தத்துவம் சஹசிராரத்துக்கு போய் யாரோட லயமாச்சு? சிவனோட லயமாயிடுது. அதுதான் இங்க பராக்கியா சாதாக்கியா சிவ தத்துவேன மிலிதா ஜெயதி. அப்படி சிவ தத்துவத்தோட லயமாகி விளங்குகிறது. நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? எவல்யூஷன்னோ சிருஷ்டினோ, எப்படி வேறு ஒன்று இன்னொன்று அதுக்கு சமானமாக இருக்கிறதுங்கிறது இல்லாமல் இருக்கிற பிரம்மமானது தான் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலவா ஆச்சுன்னு சொன்னோம். அப்படி பலவா ஆனதில் ஒன்றா தெரிகிறவன் இந்த ஜீவன். இந்த ஜீவன் நான் பிரம்மஸ்வரூபம்னு விளங்கணும்னா என்ன? ரிவர்ஸ் ப்ராசஸ். பலவா ஆனது திருப்பி ஒன்றா ஆனமோ இல்லையோ, அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்வல்யூஷன். இப்போ பலவா அர்த்தம் இத்தனை 36 தத்துவமாக ஆனது ஒன்றா ஆகணுங்கிற போது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கி உள்ளே போய் ஒடுங்கி ஆனமோ இல்லையோ, அதுதான் இதற்கு அர்த்தம். பராக்கியா சாதாக்கியா ஜெயதி சிவ தத்துவேன மிலிதா. எங்கே மிலி எங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாள்? சஹஸ்ராரே பத்மே. சேர்ந்தவொடனே என்ன ஆச்சு? பிம்பமபரம் மகசாம். இன்னும் ஒரு பிம்பம், இன்னும் ஒரு உருவம், அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதுதான்ப்பா ஸ்ரீ சக்கரம் சரகமிதி தத்து பைந்தவம் இதி. அதுதான் பைந்தவஸ்தானங்கிறா, அதை தான் ஸ்ரீ சக்கரம்ங்கிறா. சரகம்னா அதுதான் அமிர்தமயம்ங்கிறா அப்படிங்கிறார். இந்த விஹரசி சஹ ரகசி பத்தியா விஹரசேன்னு சொன்னாரோ இல்லையோ, ரகசினா என்ன அர்த்தம்? ரொம்ப ரகசியம்னா என்ன? நார்மலாக உங்களுக்கு அது தெரியாது. ரொம்ப சீக்ரெட்னா எல்லாருக்கும் தெரியறதோ தெரியல, யாரோ ஒரு சோசன் ஃபியூக்கு தான் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களுக்கும் நார்மலாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவாளுக்கு புரியாது இருக்கிறதுனால அது ரகசியமாக இருக்கு. விஹரசினா என்ன? விளையாட்டு என்ன? இங்கே ஒன்றோடு ஒன்றாக இரண்டரை கலப்பதே இந்த விளையாட்டு. சிவ தத்துவத்தில் சக்தி தத்துவம் கலந்து விட்டால் சிவசக்தி ஐக்கியமான பரதேவத்தை லலிதா என்பதே இதனுடைய சாராம்சம். அது என்ன? அதுதான்ப்பா ஸ்ரீசக்கரம், அதுதான் அமிர்தம். சரகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அமிர்தம்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் பைந்தவஸ்தானம்னு சொல்கிறா அப்படின்னர். சார் அதுதான் ஸ்ரீசக்கரம்னா என்ன சார்? நான் ஏதோ கோடெல்லாம் போட்டு எய்தாப்பில் இருக்கே அதை தானே ஸ்ரீசக்கரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னமோ இப்போ அதுதான் ஸ்ரீசக்கரம் நூட்டு சொல்கிறீளே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டீளே. நீங்கள் சொன்னேன் பூஜையில் ரொம்ப வசந்தது, பூஜை அம்பாளோட பூஜை ரொம்ப முக்கியம், சிவன்டேந்து பிரசாதம் வேணும், சிவன் ஆசுதோஷி, அவனை பூஜை பண்ணால் பிரசாதம் கிடைக்கும், அவன் பிரசாதம் கிடைக்கணும்னா அம்பாளை பூஜை பண்ணணும். அம்பாளோட பூஜை ரெண்டு வகை, அந்த வெளி பூஜையிலையும் ரெண்டு வகை, ஆனால் அதை விட உள் பூஜை ஒஸ்தி, உள் பூஜையும் ரெண்டு வகை, இப்படியெல்லாம் கதை சொல்லி ஐட்டுன்னு அந்தர்யாகம் பண்ணின்னுட்டு. இப்போ அந்தர்யாகம்னாக்க மூலாதாரத்தின் கீழ் இருந்து சஹசிராரம் வரைக்கும் ஒளி ரூபமாக அம்பாளை தியானம் பண்ணு நேள். அதற்கு பாவார்த்தம் சொல்கிறேன்னு அழிச்சுண்டு போய் எல்லா தத்துவமும் லயமாவதே அதனுடைய பாவார்த்தம் நேள். அப்படி லயமானால் அமிர்ததார பெருகும்னு முன்னாடி சொல்லியிருக்கார் பாதி ஆச்சாரியாள். நீங்கள் அப்படி அந்த லயமாறுது தான் ஸ்ரீசக்கரம்ங்கிறீங்களே, இங்கே ஸ்ரீசக்கரம் திருப்பி எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் புரிஞ்சுது, இது ஸ்ரீசக்கரம்னு சொல்கிறீளே, அது எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்டோமானால் கேட்பேள். அதனால் கேட்டோமானால்
அதற்கு யார் பதில் சொல்கிறானா, யோகினி ஹிருதயம் பதில் சொல்கிறது. ஹுத்வா ஹுத்வா ஸ்வவம் ஸ்வயம் செய்வ சகஜானந்த விக்ரஹா ஸ்வப்ரதா பிரசராகாரம் ஸ்ரீசக்கரம் பூஜையேத் சுதீஹி. இந்த மாதிரி குண்டலினி ஹோமம் பண்ணி சகஜானந்த விக்ரஹா தன்னுள் தான் என்பதே ஆனந்தம் என்பதை உணர்ந்த வடிவினனாய் என்ன பண்ணணும், ஸ்வப்ரதா பிரசராகாரம் ஸ்ரீசக்கரம் பூஜையேத் சுதீஹி. சுதீனா என்ன, புத்திமான் அர்த்தம். நல்ல புத்திமானாக இருக்கப்பட்டவன் ஸ்ரீசக்கரம் பூஜையேத். எப்படியாப்பட்ட ஸ்ரீசக்கரம், எது ஸ்ரீசக்கரம், ஸ்வப்ரதா பிரசராகாரம். சார் புரிகிற மாதிரி சொல்லுங்கோ, ஸ்வப்ரதா பிரசராகாரம்னா என்ன அப்படின்னா, இந்த லைனுக்கு ரெண்டு பாஷ்யத்தை பார்க்க போகிறோம் நம்ம. அமிர்தானந்தநாதர்னு ஒருத்தர் ரொம்ப பாஸ்கர் ராயருக்கும் முன்னாடி எழுதின, அவர் எழுதின பாஷ்யம், அப்புறம் பாஸ்கர் ராயரோட பாஷ்யம், ரெண்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப ரெலவெண்ட். இந்த ஸ்வப்ரதா பிரசராகாரம் ஸ்ரீசக்கரம் பூஜையேத் சுதி, இதில் தான் நம்மளுக்கு கீ. இதை புரிஞ்சுட்டோம்னா அந்தரியாகம் வந்துடுச்சு. இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு பேர் என்ன, எத்தனை பேர் சொன்ன பாஷ்யமாக இருந்தாலும் கேட்கலாம், ரெண்டு பேர் தான் பார்ப்போம். தீபிகையில் என்ன சொல்கிறார், அமிர்தானந்தநாதர் எழுதினது தீபிகேன்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், ஸ்ரீசக்கரம் நம நாம நான்யது கிஞ்சித்து. அப்பா ஸ்ரீசக்கரம்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். எது சார் அப்படின்னா, ஸ்வய ஸ்வசம்வித்து தேவதாயாக பிரசர ரூபாந்தகரண சதுஷ்டய அவ்யத்த மகது அகங்கார தன்மாத்ரா அகங்காராதி தன்மாத்திர தசேந்திரிய தத்வத்ரி தத்விஷய தத்புர்யஷ்டக ஷோடச விகார தாது பிரபஞ்ச ஏவ ஸ்ரீசக்ரா. அந்த பிரபஞ்ச ஏவ ஸ்ரீசக்ரா ஆத்மனா ஸ்புரதி. என்ன சார் அர்த்தம், தமிழில் சொல்லுங்கோ. அப்பா உன்னுடைய சம்பித், உன்னுடைய பரச்சித்து இருக்கே, உன்னுடைய பிரத்யகாத்மஸ்வரூபமாக இருக்கும் சிச்சக்தி இருக்கே சுவாசம்பித்து, அதனுடைய வெளிப்பாடு எந்த ரூபத்தை எடுத்துன்னு இருக்கு. இந்த என்டையர் பிரபஞ்சமாக அதுதான்ப்பா இருக்குது. இந்த என்டையர் பிரபஞ்சமாக மட்டும் இருக்கவானா, உன்னுடைய ஸ்தூல தேகமாகவும் சூக்ஷ்ம தேகமாகவும் இருக்கிறது எது, அது எதனுடைய வெளிப்பாடு, அந்த சித்தினுடைய வெளிப்பாடுனால இது இருக்குது. அந்த சித்து பேர்த்துட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கு ஏதான் பேர் இருக்கா, அப்புறம் இது என்ன ஜட வஸ்துவாக ஆயிடுறது. இது வந்து ஜடமில்லாத ஒரு வஸ்துவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த சித்தினுடைய ஒரு வெளிப்பாடுப்பா, அதனுடைய ஸ்புரத்தாவின் வெளிப்பாடே இந்த இந்த சரீரம். என்ன இப்படியெல்லாம் இருக்குது, அந்தகரண சதுஷ்டயம் இருக்குது, மனோபுத்தி அகங்கார சித்தம், அது மட்டுமா அவ்யக்த மகத்து அகங்கிருத்தின்னு சொல்கிறாளே அதெல்லாம் இருக்குது ஆன் அ மேக்ரோ லெவல். அப்புறமா அதனுடைய தன்மாத்திரைகள் தசேந்திரியம் தத் விஷயமான புரியஷ்டகம்னு போட்டிருக்காரு. புரியஷ்டகம்னா என்ன சார், அது என்ன புரியினாக்க தெரியும் நம்மளுக்கு, கோட்டைகள். என்ன எட்டு கோட்டைகள், என்ன எட்டு கோட்டைகள்னாக்க விவேக சூட்டாமணியில் அதுக்கு பதில் சொல்கிறார். முதல்ல வாக்காதி பஞ்ச, வாக் முதலான பஞ்சவைகள், வாக்பாணி பாத பாயு பஸ்தன்னு சொல்கிறோமே அது. வாக்காதி பஞ்ச, ஸ்ரவணாதி பஞ்ச, ஸ்ரவணம் முதலான அஞ்சு இந்திரியங்கள் அது ரெண்டாவதாச்சு. பிராணாதி பஞ்ச, அஞ்சு பிராணன் இருக்குது அது மூணாவதாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன, பஞ்சபூதங்கள் நாலு, அப்ரமுகானி பஞ்ச, பஞ்சபூதங்கள் நாலு, புத்தியாத்யாதி புத்தி, அதுக்கு அடுத்தது புத்தி, அவித்யான மாயை. புத்தி புத்தின்னு சொன்ன மாத்திரத்துலேயே புத்தி மனசு அகங்காரம் சித்தம் ஆயிடுது. மாயை ஆறாவது, காமங்கிறது ஏழாவது, காரியம்ங்கிறது எட்டு. இந்த எட்டு தான் புரியஷ்டகம். தாத்துன்னு சொல்லியிருக்காரே என்னென்ன, அந்த ரத்தம் வஜ்ஜா மசா மாம்சம் அதெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் தாத்துக்கள். இப்படி ஸ்தூல சரீரமாகவும் சூக்ஷ்ம சரீரமாகவும் இருப்பது என்ன, ஸ்ரீசக்கரம். ஏன்னா ஸ்ரீசக்கரம் மூணு கண்டம், உன் சரீரம் மூணு கண்டம். இந்த எந்த சிச்சக்தியானவள் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்கும் லலிதா இருக்காளோ அவளினுடைய வெளிப்பாடே இந்த பிரபஞ்சம், அவளினுடைய வெளிப்பாடே இந்த ஸ்தூல சரீரம். அப்போ இதுக்கும் அந்தர்யாகத்துக்கும் என்ன சம்பந்தம்,
நீ பார்க்கும் அனைத்தும் உன் சரீரம் அவளினுடைய கோயில், நீ பார்க்கும் அனைத்தும் லலிதா என்று உணர்வதே அந்தர்யாகம். ஒன்னில் இருக்கும் பரசித்தானவள் உன் மூலாதாரத்தின் கீழ் இருந்து கிளம்பி உன்னுடைய சகசிராரத்துக்கு போகிறத உன்னால் எப்போ உணர முடியும்? உனக்கு சுத்த சித்து உனக்கு சுத்தமான மனம் ஏற்பட்டால் உன்னால் உணர முடியும். அந்த மனத்தினால் உணர்ந்து அமிர்ததாரை பெருகுவதுன்னா என்ன அர்த்தம்? நீ பார்க்கும் மனைத்தும் பரதேவதா ஸ்வரூபமா அவன் கண்ணில் படுறதுக்கே அது தாயா ஸ்ரீ சக்கரம், அதுதான் அந்தர்யாகம். ஏனால் இந்த ஜகத்தா இந்த பிரபஞ்சமாய் வியாபித்திருப்பது என்ன? ஸ்ரீ சக்கரம். உன்னுடைய சரீரமாய் இருப்பது என்ன? ஸ்ரீ சக்கரம். இது ஒண்டிதானா ஸ்ரீ சக்கரம்? இல்லை, இதுக்கும் மேலையும் ஒன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அதை பாஸ்கராச்சாரியால் சொல்றார். சுதீஹி அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னா, நல்ல புத்திமான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. சமாஹித சித்தாக சன்னு ஏவ, ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனத்தை உடையவனாய் எவன் இருக்கிறானோ அவன் சுதி. ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனத்தை உடையவனான ஒருவன் என்ன பண்ணணும்? ஸ்வீய ஸ்புரத்தா லஹரி பிரசாரத்வேன தத்ரைவ வர்ணிதம் ஸ்ரீசக்கரம் பூஜையேத். ஸ்வப்ரதா பிரசராகாரம் இதி விசேஷனேன பராபர பூஜா லக்ஷணம் ஸ்மாரிதம். மனம் சுத்த மனமானது எங்கு லயமாகிறதோ அந்த இடத்துல ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணு. அப்போ என்ன சுத்த மனசுங்கிறதும் ஸ்ரீசக்கரம். பிரபஞ்சம் ஸ்ரீசக்கரம், உன்னுடைய ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்த இந்த ஸ்தூல சரீரம் ஸ்ரீசக்கரம், உன்னுடைய சுத்த மனசும் ஸ்ரீசக்கரம். நீ என்ன பண்ணணும்? ஆந்தரிக பூஜைனா என்னன்னு பாஸ்கராச்சாரியார் சொல்கிறார். உன் சுத்த மனசை எங்கே லயம் பண்ண விடுறியோ அந்த சித்தில், எங்க அந்த லயம் பண்ண விடுற? மூலாதாரத்தின் கீழ் இருந்து பிரம்மபிலம் வரைக்கும் அழிச்சுண்டு போனியே, அந்த இடத்துல போய் அவருடைய பத்னியா பதியான சிவனோடு சேர்ந்து அம்பாள் அமிர்த தாரையை பெருக்கி கொண்டு லலிதா மகாதிருப்பந்தி சுரூபமா இருக்காளே, அது என்ன? உன்னுடைய குருவினுடைய சரண பங்கஜமும் அதுவே. அந்த குருவினுடைய சரண பங்கஜத்தில் நீ ஸ்ரீசக்கர பூஜை பண்ணினேயானால் அதுதான் அந்தர்யாகம், அதுதான் பராபர பூஜை. பராபர பூஜைங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணோம் முதல் கிளாஸ்ல? பராபராஸ்ய பாஹ்யஸ்ய சித்வ்யோம்னி விலய ஸ்மிருதாக, வெளியில் செய்யும் பூஜையை உன்னுடைய சித்வ்யோம்னி சிதாகாசத்தில் எப்பொழுது லீனம் பண்ணுகிறாயோ, எப்பொழுது அதோடு இரண்டர கலக்க வைக்கிறாயோ, அதனுள் ஒடுங்க வைக்கிறாயோ அது பராபர பூஜைனோம். சிதாகாசம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்? சஹசிராரத்தில் இருக்குன்னும், பிரம்மரந்திரத்தில் இருக்குது, துவாதசாந்தத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். சொன்னோமோல்லையோ, அந்த சிதாகாசத்தில் பாஹ்ய பூஜையை தியானம் செய்வதே அந்தர்யாகம். இப்போ அந்தர்யாகம்னா என்னன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு கான்டார்ஸ் புரிஞ்சுது. அந்தர்யாகம்னா என்னன்னு புரிஞ்சு கொடுத்து எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும்னா அந்தசக்கர நியாசம்னு ஒன்று பண்ணிட்டோம், பண்ணிட்டோமோ இல்லையோ? அந்த அந்தசக்கர நியாசத்தில் என்ன பண்ணோம்? எங்கேருந்து ஆரம்பித்தோம்? மூலாதாரத்துக்கு கீழே இருக்கிற அகுல சஹசிராரம்னு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த இடத்துல பூபுரத்தை தியானம் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இருக்கிற விஷுங்கிற இடத்துல ரெண்டாவது ஆவரணத்தை தியானம் பண்ணோம். மூலாதாரத்தில் மூணாவது ஆவரணத்தை தான் தியானம் பண்ணும். இப்போ புரியுறதா உங்களுக்கு? ஆ மூலாதாரத்துங்கிறதுக்கு ஏன் மூலாதாரத்தை இன்க்ளூடட்னு சொன்னேன், மூலாதாரத்தில் இருந்துன்னு சொல்லலைங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தசக்கர நியாசத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் அதில் நம்மளுக்கு தெரியும் மூலாதாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அதசஹசிராரம்னு எழுதியிருக்காருங்க. அதே தான் இங்கே ஓப்பனிங் லைனில் எழுதுகிறார். ததா தத்து தேஜசி மூலாதாராத் அதோகத அகுல சஹசிராரே பூபுர ஸ்தித தேவீஹி ததுபரி ஸ்திதே விஷுவநாம்னி ரத்த வர்ண ஷட்தள பத்மே ஷோடசதள தேவீஹி மூலாதாரே சதுர்தள தேவே சதுர்தலே அஷ்டதள தேவீஹி ஸ்வாதிஷ்டானே ஷட்தளே சதுர்தசார தேவீஹி மணிப்பூரகே தசதளே பகிர்தசார தேவீஹி
அநாஹதே துவாதசதளே அந்தர்தசாரதேவீஹி விசுத்தௌ ஷோடசதளே அஷ்டாரதேவி லம்பிகாக்ரே ஆயுததேவீஹி த்ரிகோணதேவீஶ்ச ஆஜ்ஞாயாம் த்விதலே பிந்துகததேவீம்ச த்யாத்வா. அந்தசக்கர நியாசத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கோ, எள்ளளவு கூட வித்தியாசம் இல்லை. அந்தசக்கர நியாசத்தில் என்ன நியாசம் பண்ணிண்டேளோ அதே மாதிரி அகுல சஹசிராரத்தில் பூபுரஸ்தித தேவி திரைலோக்கிய மோகன சக்கரத்தையும் அதில் இருக்கும் தேவதைகளையும் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். அவள்லாம் அங்கே இருக்கா அகுல சஹசிராரத்தில். விஷுங்கிற இடத்துல யார் இருக்கா? ஷோடசதள தேவி, பதினாறு தளம், ரெண்டாவது சர்வாசா பரிபூரக சக்கரம். மூலாதாரத்தில் சதுர்தலத்தில் அஷ்டதள தேவி, மூணாவது சக்கரம். சுவாதிஷ்டானே சதுர்தசார தேவி, மணிப்பூரக்கே அந்த பகிர்தசாரம், அநாகதத்தில் அந்தர்தசாரம், விசுத்தியில் அஷ்டார தேவி, லம்பிகாகிரே உள்நாக்கின் நுனியில் திரிகோணதேவி ஆயுத தேவி. அப்படித்தானே பண்ணுறோம். முதல்ல யாம் ராம் லாம் வாம் சாம் திராம் திரீம் க்ளீம் லூம் சா சர்வஜம்னேபியோ காமேஸ்வரி காமேஸ்வர பானேபியோ நம, அப்படித்தானே சொல்கிறோம். முதல்ல அப்புறந்தானே எட்டாவது ஆவரணத்தை பூஜை பண்ணுறோம். அதனால் ஆயுத தேவீஹி த்ரிகோணதேவீஷ ஆஜ்ஞாயாம் த்விதளே பிந்துகத தேவீம் ச த்யாத்வா. இப்போ என்னாச்சு? உங்கள் உள்ளுக்குள்ளே இந்த ஸ்ரீசக்கரத்தை தியானம் பண்ணுறேள். அது எந்த இடத்துல தியானம் பண்ணுறேள்? எந்த இடத்தையெல்லாம் பிளந்து கொண்டு இந்த பரச்சித்தானவள் போராளோ. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இத்தனை தத்துவங்களுக்கும் இந்த ஆவரணங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றத்தையாக கிராஸ் பண்ணின் போகிறது ஒவ்வொரு தத்துவமாக லயமாகுதுன்னுட்டு சொன்னோம். இப்போ இது இந்த சக்கரங்கள்லாம் ஒவ்வொரு இடமாக சொல்லிட்டு வரேன். இது எல்லாத்தையும் பியர்ஸ் பண்ணிட்டு இந்த பரச்சித்தானவள் சஹசிராரத்துக்கு போக போகிறாள்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த தத்துவங்களுக்கும் இந்த சக்கரங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு, இல்லையா? இப்போது இந்த அகுல சஹசிராரம்ங்கிறாளே சார், அது எங்கே இருக்குது? அந்த கேள்வி வருதோ இல்லையோ? இத்தனை நாளாக நாங்கள் என்ன நினச்சிட்டுருந்தோம்? மூலாதாரம் தான் எண்டு பாயிண்ட்டு நினச்சிருந்தோம். இப்போ நீங்கள் மூலாதாரத்துக்கும் கீழே ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குன்னா, அது பலவிதமான பேர் பலவிதமாக சொல்கிறா. நமக்கு தெரிஞ்ச ஒன்றா நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வா, என்ன சொல்கிறாள்னா, ஏனல் ஏனஸ்க்கும் ஜெனிட்டாலியாக்கும் நடுப்பில் இருக்கிற டிஸ்டன்ஸாக அஞ்சு அங்குலம்ங்கிற அங்குலம்ங்கிறது எப்பவுமே அவாவாளுடைய விரல்களினால் அவாவா வந்து மெஷர் பண்ணுறது. அஞ்சு விரக்கடை அப்படிங்கிறா. தமிழில் சொல்லணும்னா அஞ்சு விரக்கடை. இந்த அஞ்சு விரக்கடையில் நம்மளுடைய ஏனல் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே, ஒரு விரல் கடைக்கு மேலே கந்தம்னு இருக்குது. கந்தம்ங்கிறது கிழங்கு மாதிரி இருக்குது. அந்த கிழங்குலேருந்து சுஷும்னா நாடி கிளம்புறது. இந்த சட்சக்கர நிரூபணம்லாம் பார்த்தோம்னா இந்த கிழங்குலேருந்து இந்த சுஷும்னா நாடி கிளம்புறது. அதுக்கப்புறமா சித்திரினி வஜ்ரிணி நிறையா சொல்லுவாள். நம்ம அந்த சுஷும்னா நாடி அங்கேருந்து கிளம்புறதுங்கிறத மாத்திரம் வச்சுப்போம். அது ஒரு இன்ச்சுக்கு மேலேருந்து கிளம்புறது. அது எங்கே அந்த கந்தம் இருக்குதுன்னு கேட்டால், அங்கே ஒரு திருக்கோணம் இருக்குது. அதுக்கு பேர் மகாயோனின்னு பேர். இந்த மகாயோனிங்கிற திருக்கோணத்திலேருந்து அதில் இருக்கிற கந்தத்திலேருந்து இந்த சுஷும்னா நாடி கிளம்புறது. அதை சுற்றி இருக்கும் தாமரைக்குத்தான் அகுல சஹசிராரம்னு பேர். அது மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறா. எந்த தாமரை எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் சொல்கிறா, அதிலெல்லாம் நம்ம போவாண்டாம். அது அகுல சஹசிராரம். அப்போ நம்மளுடைய ஏனல் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறது அகுல சஹசிராரம். அதற்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது விஷு சக்கரம். அந்த விஷு சக்கரத்துக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே ஷட்தள பத்மம் ஒன்று இருக்குது. அதுக்கு குலபத்மம்னு சொல்கிறார். அந்த பத்மம் எப்பவும் கீழே பார்த்துட்டு இருக்குமா, அது வழியாக அம்பாள் கிளம்புற போது அது மேலே பார்த்துக்குமா, அப்படியெல்லாம் சொல்கிறார். அதுக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே, ரெண்டரை அங்கு ரெண்டரை விரக்கடைக்கு மேலே இருக்கிறது அஷ்டதள பத்மம். அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது அஷ்டதள பத்மம். நம்ம ஏன்னா அந்த அஷ்டதள பத்மங்கள்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அதுவும் சக்கரமும் எக்ஸாக்டாக ஒன்றோட ஒன்று மேலே இல்லை, கொஞ்சம் அதுகளுக்கும் இடவழி இருக்குதுன்னு தெரியும். இப்படி நம்மளுடைய ஏனல் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு அது அகுல சஹசிராரம். அங்கேருந்து ஒரு இன்ச்சு தாண்டி அதுக்கு மேலே இருக்கிறது விஷு சக்கரம். அதுக்கப்புறமா மூலாதாரம், அதுக்கப்புறமா சுவாதிஷ்டானம், அப்படி மேலே போகிறது. அப்படி இருக்கிறத பிச்சுக்கிண்டு மேலே போகிறது. இந்த லம்பிகாகிரம் நேளே அது என்ன? அதை இந்திரநாடி அப்படிங்கிறார்.
அது நம்மளுடைய உள்நாக்கின் அடிப்பக்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இதெல்லாத்தையும் நம்ம மனசில் தியானம் பண்ணி இந்த சக்கரங்களெல்லாம் அந்தந்த இடத்துல தியானம் பண்ணிக்கணும். முதல்ல என்ன தியானம் பண்ணிட்டோம், ஆமூலாதாராத் ஆ பிரம்ம பிலசந்தீம் வித்யுத் பிஞ்ச பிஞ்சராம்னு அவளை அந்த பரச்சித்தையும் பாவயித்துவார். இந்த பரச்சித்து அங்கேயே அது வரைக்கும் இப்படி ஒளிஸ்வரூபமாக இருக்கிறத தியானம் பண்ணும். இந்த ஒளிஸ்வரூபத்தில் ஆமூலாதாராத்துன்னு எங்கேருந்து கிளம்பித்து, அகுல சஹசிராரத்துலேருந்து கிளம்பித்து. அகுல சஹசிராரத்தில் முதல் ஆவரணம், விஷுவில் ரெண்டாவது ஆவரணம், மூலாதாரத்தில் மூணாவது ஆவரணம், சுவாதிஷ்டானத்தில் நாலாவது ஆவரணம், மணிப்பூரகத்தில் அஞ்சாவது ஆவரணம்னு கிரமேண லம்பிகாகிரத்தில் எட்டாவது ஆவரணம், ஒம்போதாவது ஆவரணம் ஆக்ஞையில்னு முதல்ல தியானம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வெளி ஒளி பிழம்பு, ஒரு தேஜோ தண்டம், ஒளியினால் ஆன ஒரு தண்டம், ஒரு கட்ட மாதிரி ஒளி இருக்குது, ஸ்தம்பம் மாதிரி இருக்குது. அந்த ஒளி பிழம்பில் இந்த ஒம்பது எனர்ஜி பாயிண்ட், அந்த ஒம்பது எனர்ஜி பாயிண்ட்டில் ஒம்பது ஆவரணம். ஸ்ரீசக்கரம் எங்கே இருக்கு இப்போது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, அதுதான் அந்தர்யாகம். அது ஏன் உங்களுடைய மூலாதாரத்தை பியர்ஸ் பண்ணின்ற சஹசிராரம் வரைக்கும் போச்சு, அதுக்கு பாவார்த்தம் என்ன, அதை எங்கே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சௌந்தரிய லஹரி, சுபகோதயம், சூத்தசம்ஹித இவாழ்லாரும் சொல்லியிருக்கிறத பிரமாணமாக எடுத்துண்டு, யோகினி ஹிருதயம் சொன்னதை பிரமாணமாக எடுத்துக்கிண்டு இப்போ புரிஞ்சுட்டுருக்கோம். இப்போது அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் தியானம் பண்ணணும்னு சொன்னாலே தியானம் பண்ணப்புறம் என்ன பண்ணணும் அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.